ஆமாச்சி யாருக்கடா? ஒரு 1000 ரூபாய் அர்ஜென்ட்டாக வேணும்டா, சீனியருக்கு ட்ரீட் கமிட் பண்ணிட்டேன். மச்சி சுத்த மாட்டேடா, 1 வீக்கில் தந்துடுறேன். நீ சத்தியமா இல்லைடா. ஓகேடா, இப்போ என்ன பண்ணுவோம் அதே பண்ணிக்கிறேன். Summer treat bro, next treat is mine. Yeah, by the way, beautiful collections of books bro. அதெல்லாம் அண்ணன் மணிவண்ணன்ட்டு உங்களுக்கு தெரியாதா அவன் புக்கு பைத்தியம்னு? ஒன்னா தானே படிச்சீங்க. டேக் கேர் டியூட், குட் நைட். ஒரு தம்பி ஒரு லெமன் டீ போடுப்பா. டேய் கண்ணா சீக்கிரம் போடுறா. டேய் ஒண்ணுதான்டா. இது மணி ஒன்ன ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கே தம்பி. சார் இந்த அலமாரி லைப்ரரி. ஆமாம் வாங்க. சார் நேற்று நைட்டு டீ கடை பையன் ஒருத்தன் வந்து இந்த புக்கை படிச்சுட்டு இருந்தான். இந்த புக்கு சேகுவார புக்கு, நேற்று பழைய மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது இப்போது சேகர்னு ஒரு பையனுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். சேகர் வந்து டீ கடையில் வேலை பார்க்குற பையன், பண வசதி இல்லாதனால அதனால் புக்கெல்லாம் புதுசாக வாங்க முடியாது. ஆனால் எங்கிட்ட வந்து டெய்லி ஒரு புக்கு வாங்கிட்டு போவான் படிக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு வந்து 2 ரூபான்னு சொல்லி. 2 ரூபாயா? அன்பிலீவபிள். சார் எதுக்கு சார் முதல்ல அந்த புக்கெல்லாம் விற்கிறாங்க? அவங்க வந்து அவங்களோட பாக்கெட் மணி ப்ளஸ் ட்ரிங்க்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாவுக்கு போகிறதுக்கு, வீட்டில் இருக்கிற புக்ஸை வந்து அவங்க எடுத்து இந்த மாதிரி ஓல்ட் மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. நீங்கள் படித்து முடித்து உங்கள் வீட்டில் சும்மா தூங்கிட்டு இருக்கிற புத்தகங்களை மற்றவங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுங்க.